हाई फ्रेंड्स वेलकम टू श्री नंदा व्यूस टून इमेज वो एपी एम्ब्रायडरी कन्वेट पड़े इनकी पाकपो मोदी टून इमेज फोटोशापा क्लियर पड़े इनकी पाता उषा जेनोम मेमरी क्राफ्ट 450E अभी मिशिन टून इमेज एम्ब्रायडरी कन्वेट पड़पो टी शर्ट ना अमेज पटर இதுக்காகக்கூடிய டிஜிட்டைசர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் அவங்களே கொடுக்குறாங்க உஷாவோட கம்பெனியில் அந்த டிஜிட்டைசர் ஆப்பில் என்னோட இமேஜ் ஃபோட்டோஷாப்பில் கன்வெர்ட் பண்ண இமேஜை மெஷினுக்கான ஜெஃப் ஃபார்ம்னு சொல்கிறோம் JEF-னு சொல்கிறோம் அந்த ஃபார்முக்கு மாற்றிட்டு பென்ட்ரைவில் போட்டு பென்ட்ரைவ் வழியாக நம்ம அந்த மிஷினில் லோட் பண்ண போகிறோம் இல்லை டிஷர்ட்டை நான் ரெடி பண்ணுறோம் எந்த இடத்துல டிஷர்ட்டில் இமேஜ் வரணுமோ அந்த டிஷர்ட்டை பிடிக்கக்கூடிய ஹூப்புங்கிற இதில் வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா இது ஸ்டெபிளைசர்னு பேர் இதுதான் அந்த டிஷர்ட் வந்து இழுத்து கொடுக்காமல் ஸ்டிஃபாக நிற்கணும் எம்ப்ராய்டரி போடும்போது அதுக்காக வச்சுருக்குறோம் அதை அயன் பண்ணும்போது அது ஒட்டிக்கும் திரும்ப தண்ணியில் நினைக்கும் போது அது தண்ணியில் கரைஞ்சி போயிடும் திரும்ப அந்த ஹூப்பில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போது செக் பண்ணி பார்க்குறேன் அந்த ஒரு கிரிட்டு மாதிரி இருக்குது ஸ்கேலு அதை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு மேலே அந்த துணி வந்து உள்ளே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் மெஷின் பக்கத்தில் மெஷின் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது இல்லை ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது அதுக்கு ரைட் சைடில் பென்ட்ரைவை கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அதில் இன்னொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன் அந்த என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் மூவ் ஆகி அங்கே போகுது போனோடனே பொசிஷனில் அந்த ஹூப்பை வந்து துணியோடு சேர்த்து பொசிஷன் பண்ணுறோம் முதல்ல கீழே பாபினில் நூல் கோர்த்துட்டேன் கோர்த்துட்டு அந்த தேவையான ஃபஸ்ட்டு கலர் அந்த ரைட் சைடு அந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் என்ன கலர் வந்திருக்கோ அந்த கலருக்கான நூலை பாபின்லேயும் மேலே நூல்கண்டையும் கோர்த்துட்டு இப்போது நான் வந்து இதை ஹூப் எல்லா செட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கமாண்டு கொடுத்தேன்னா நூல் கொடுத்தாச்சு இந்த சைடில் பார்த்திங்கன்னா விண்டோவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் எத்தனை ஸ்டிச் வரும் எவ்வளோ நேரம் நடக்கும் அது எப்படி எவ்வளவு இடத்துக்குள்ளே இப்போ நம்ம எம்ப்ராய்டரி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த இதில் நாம் பார்த்துடலாம் அந்த ஸ்கொயராக ஒரு கட்டத்தை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆர்ம்ஸ் மூவ் ஆகி எந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இடத்துக்குள்ளே அது நடக்கும் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது காமிச்சிட்டு திரும்பவும் சென்டரில் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா கீழே எத்தனை ஸ்டிச்சுன்னு பாருங்கள் 30711 ஸ்டிச் இருக்குது எத்தனை கலர்ஸ்னு மேலே பாருங்கள் 7 கலர் முதல்ல யூஸ் பண்ண போகிறேன் 81 நிமிஷம் ஸ்டிச்சிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 400 ஸ்டிச் பர் மினிட்டு ஸ்பீடில் இது நடக்க போகுது ஸ்டிச்சு ஒரு நிமிஷத்துக்கு 400 ஸ்டிச்சு போட போகுது மிஷின் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் Thank you.